இந்த உலகத்திலே எது பணக்கார நாடுன்றது உங்களுக்கு தெரியுமாங்க? அது துபாய் தாங்க. துபாயில் இருக்கிற மனுஷங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் பெருசாக தெரியும், அது பணம் பணம் பணம். பணத்தை வச்சு இந்த துபாய்க்காரங்க பண்ணுற விஷயம் இருக்கே, அப்பப்போ அவங்க பண்ணுற அட்டகாசமும் அற்புதமும் சும்மா வேற லெவலில் இருக்கும். அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு உண்மையாகவே பணம் சம்பாதிக்க பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் முதலாக பார்க்க போகிறது புகாட்டி கார். இந்த காரில் யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாய் நாட்டில் உள்ள போலீஸுங்க தாங்க. அங்கே உள்ள போலீஸுங்க ஒன்று ஒன்று சாதாரண ஜீப் அம்பாஸ்டர் கார் மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு தரமான கார் தான் வச்சுருப்பாங்க. ஒன்று ஒன்றும் பேர் சும்மா அற்புதமாக இருக்கும். புகாட்டி, ஃபெராரி, இது எல்லாத்துமே போலீஸுக்கு தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட எல்லா காருமே ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இருக்கும். அதுலேயும் இவங்க இப்போ வச்சுருக்க ஜெனஸ் GV80 அப்படின்ற ஒரு கார் வந்து கிட்டத்தட்ட 3 லிட்டர் டர்போ சார்ஜ்டு VA8 இன்ஜின் கொண்ட காராம். இது இவங்க லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு காரோட மாடல். 2021 டொயோட்டா சூப்ரா அப்படின்ற ஒரு கார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கார் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டரை கிட்டத்தட்ட 4.1 செகண்ட்லேயே கடந்துருமா. இதில் கிட்டத்தட்ட 16 horsepower இது இருக்கு. இப்போ நான் ஒன்றும் காரோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணலீங்க. போலீஸுக்கு இவ்வளோ பெரிய காரை அந்த நாட்டு கவர்மெண்ட், துபாய் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்றத தான் சொல்கிறேன். படத்தில் வர மாதிரி சேசிங்கு, ரன்னிங்கு, ஃபைட்டிங்லாம் இருந்ததுன்னா போலீஸ் இந்த காரில் போய் டக்குன்னு திருடனும் பிடிச்சிடலாம். இந்த கார் எல்லாமே இந்தியன் போலீஸ்க்கு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது அபேண்டன் கார்ஸ். துபாயில் வந்து பார்த்திங்கன்னா அபேண்டன்ஸ் கார்ஸ்ன்னு நிறையா இருக்கும். அபேண்டன் கார்னால் ஒன்றுமே இல்லை, கைவிடப்பட்ட காருங்க தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கே 2000-3000 கார் வந்து கைவிடப்பட்டிருக்குமா. இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய இடத்துல இருக்குமா. ஏன் இவ்வளோ காரு கைவிடப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சில காரு டேமேஜ் ஆக்சிடென்ட்டாலையும் சிலது போலீஸ் கேஸாலையும் கைவிடப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் எனக்கு பண தேவைக்காகவும் அவங்களோட காரை வந்து விற்றுருவாங்களா. இந்த கார் வந்து நார்மலான டம்மி கார்லேருந்து பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் கார் வரைக்குமே வித்துட்டு போயிடுவாங்களா. இந்த ஒரு வீடியோல நம்ம மூணாவதா பார்க்க போறது தி கோல்டன் டாய்லெட். இந்த உலகத்திலே நீங்க பார்க்கக்கூடிய கோல்டன் டாய்லெட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா துபாயில மட்டும்தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா துபாயில உள்ள ஒரு ஆர்ட் கேலரி மியூசியத்துல மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு டாய்லெட்ல வெறும் கோல்ட மட்டும் கட்டலீங்க, ரிங் லைட் மாதிரி ஒன்று சுத்தி இருக்குல்ல, அது ஃபுல்லாவே டைமண்ட்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட 40,815 டைமண்ட்ஸ் அதில் பொருத்தப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இது என்னடா டூப்ளிகேட் கோல்டாகவே இருக்கலாம் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் கிட்டத்தட்ட 335 கேரட் கோல்டு. இது கின்னஸ் வேர்ல்ட் புக் ரெக்கார்ட்லேயும் இது இடம் பிடிச்சிருக்கு, இந்த ஒரு கோல்டன் டாய்லெட். சரி, இது எதுக்குடா நீ கோல்டில் கட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற என்ன பணம் இருக்குது கட்டுறான். துபாய் டிரைவர்லெஸ் ட்ரெயின். துபாயில் உள்ள ஒரு அழகான இடம் தாங்க தி பாம் ஜுமேரா. இந்த பாம் ஜுமேரான்ற ஒரு இடம் தாங்க உலகத்திலே உள்ள பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு பீச்சு, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் பர் ஹவரில் கடந்துற இந்த ஒரு ட்ரெயின் வந்து டிரைவர்லெஸ் ட்ரெயினா, இதை நக்கீல் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. துபாயோட மோனோ ரயில் டிரைவர்லெஸ் ட்ரெயின்னா அது இதுதான். ரோட்லேருந்து 10 அடி தாங்க மேலேயே இருக்குமா. நீங்கள் அந்த பாம் ஜுமேராவை சுற்றி பார்க்கணுன்னா இந்த ஒரு ட்ரெயினில் ஏறி போனா போதும், அந்த இடத்தையே நீங்கள் அழகாக சுற்றி பார்த்துடலாம் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில். இந்த பாம் ஜுமேராவோட எல்லா இடமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் தி பாம் கேட்வேன்ற இடம் பார்க்க பயங்கரமாக இருக்கும். தி பாம் கேட்வே ட்ராவலருக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட 1600 பார்க்கிங் ஸ்பாட் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் சாப்பிட்றதுக்கான ரொம்பவும் டேஸ்டான ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கிற ஒரு இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே பெருசாக உள்ள லார்ஜஸ்ட் ஃபவுண்டெயின்ஸ் அப்படின்ற நீர்லாம் அந்த அழகாக அப்படி ஃபவுண்டெயின் மாதிரி இருக்கும் இல்லைங்க, அந்த ஒரு இடம் துபாயில் தாங்க இருக்குது. அதுலேயும் துபாயில் முக்கியமாக இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. இது பார்க்க கிட்டத்தட்ட 1000-கணக்கான மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஹியூமைட் பிகாஷ். உங்கள்கிட்ட பணம் இருக்கா, அந்த பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணலான்றதை இந்த ஒரு பையனை பார்த்து கற்றுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பையனுக்கு அதிகமாக கார்ஸ் மேலேயும் பெட்ஸ் மேலேயும் தான் அதிக ஆசை இருக்குமா. அதனாலே துபாயில் உள்ள ஃபேமஸான ஒரு கார்ஸு, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான விலங்குகளான சிங்கம், புலி, இது எல்லாத்தையுமே அவனோட பெட்டை வளர்ப்பானா. துபாயிலே உள்ள ஒரு பெரிய ப்ரைவேட் ஜூ இவனுக்குன்னு தனியாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட் ஷிப்பு, தனியாக ஒரு ஜூ, இது எல்லாமே இவனுக்கு சொந்தமானதான். இந்த ஒரு பையனை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு பொறாமையாக இருக்கும். ஏன்னா இவன் வேஸ்ட்டாக வெறும் சிங்கம் மூலிகிட்ட அந்த காசு எல்லாத்தையுமே வீணாக்கிறான். அதுக்கு பதிலாக இவன் ஏதாவது இடத்த வாங்கி போட்டால் வச்சு அவன் வருங்காலத்துக்கு யூஸ் ஆகும். இந்த காசுலாம் எங்கிட்டே இருந்ததுன்னா நான் எவ்வளவோ இடங்கள் நகைகள் தாங்க வாங்குவேன். இவன் பாருங்கள், சிங்கம் புலியை வளர்த்துக்கிட்டு டைமை காசை வேஸ்ட் பண்ணுறான். இவன்கிட்ட இல்லாத பொருளே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா பொருள், காரு, காஸ்ட்லியான வாட்சு, டைமண்ட்ஸுன்னு எக்கச்சக்கமாக இருக்கான்.
அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு சிங்கத்தை ரீசெண்டாக வாங்கியிருக்கான், கிட்டத்தட்ட $50,000 கொடுத்து வாங்கியிருக்கான். இது நம்ம இந்திய பணத்துக்கு சொல்லி ஆகணும்னா கிட்டத்தட்ட 4,16,08,000 வருது. சரி அதை விடுங்க, அதோட பணத்தை அதிகமாக துபாய் நாடு எதுக்கு செலவழிக்குது தெரியுமா? துபாய் கவர்மெண்ட் அவங்களோட அதிகமான காசை அங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டுங்களுக்கு தாங்க செலவு பண்ணுறாங்க. அப்படி என்னோட பெரிய பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கான ஆன்சர், அவங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் ஒன்று ஒன்றுமே ஏசி பொறுத்துப்பட்டு இருக்குமா? நம்ம இந்தியாவில் என்னதான் பஸ் ஸ்டாண்ட் கட்டினாலும் அங்கே என்னென்னமோ கிறுக்கி வச்சு எச்சு துப்பி அசிங்கப்படுத்திடுறாங்க. ஆனால் வெளிநாட்டில் ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டும் சூப்பராக இருக்கும், அதனால தான் ஏசியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. துபாயில் கிட்டத்தட்ட 636 பஸ் ஸ்டாண்ட் இது மாதிரி ஏசி பொருத்தி இருக்குமா? இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எச்சு துப்புனா கூட போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்களாம், அரெஸ்ட் பண்ணி ஃபைன்லாம் போட்டுருவாங்களாம். ஆனால் இந்தியாவில் அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, அதனால தான் வெளிநாட்டில் எல்லா இடமும் கொஞ்சம் க்ளீனாகவே இருக்கும்னுவேன். அதுவும் இது மாதிரி ஏசி பொருத்தியே பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே 2007 கட்டி முடிச்சாங்களாம். வேர்ல்டு லார்ஜஸ்ட் கோல்டு மார்க்கெட். இந்த உலகத்திலே உள்ள பெரிய கோல்டு மார்க்கெட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது துபாயில் தாங்க இருக்குது. இங்கே ஒரு ஒரு நகையும் சும்மா பெருசு பெருசாக சும்மா பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வெறும் கோல்டு மட்டும் தான் கிடைக்கும்னா அது மட்டும் கிடையாது, இங்கே கோல்டு டைமண்ட் அதுலேயும் விலை உயர்ந்த பிளாட்டினம்னு ஒன்று இருக்குல்ல அதையும் இங்கே தான் கிடைக்குமா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கோல்டு இப்போ இந்தியாவில் வாங்குறதுக்கும் துபாயில் வாங்குறதுக்கும் ரொம்பவும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட்டு பணத்துக்கு படி அது கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதுவே நம்ம இந்தியாவில் நம்ம நாட்டு பணத்துக்கு ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும். இப்போ நம்ம நாட்டில் யாராவது ஐஃபோன் வாங்க விரும்புகிறாங்களா, எல்லோரும் துபாய்னு சிங்கப்பூர்ன்ட்டு அங்கே போய் தான் ஐஃபோன்லாம் வாங்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த கோல்டும். டெட்லியஸ்ட் டென்னிஸ் கோர்ட். இந்த உலகத்திலே உள்ள வேர்ல்டு டெட்லியஸ்ட் டென்னிஸ் கோர்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா துபாயில் தாங்க இருக்குது. அதுலேயும் துபாயில் உள்ள இந்த புஜ் அரப் ஹோட்டலில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 321 meters வந்து நீட்டாக இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டு இந்த வேர்ல்டுன்ற ஒரு இடத்தையும் பேரையும் இந்த புஜ் அரப் ஹோட்டல் பிடிச்சிருக்கு. டாம் ரைட் 1999 தான் இந்த ஒரு புஜ் அரப் ஹோட்டல் கட்டப்பட்டிருக்கு. அதுலேயும் அங்கே இருக்கிற கண்ணாடி கிளாஸ் எல்லாம் PTFE அப்படின்ற ஒரு ஃபைபர் கிளாஸால் கட்டப்பட்டு இருக்குது. அதுலேயும் மேலே டாப் ஆஃப் தி ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டென்னிஸ் கோர்ட் இருக்குது. இதுதான் இந்த ஹோட்டலே ரொம்ப பயங்கரமான விஷயம். இன்னதான் இவங்க ஹோட்டலில் 1999 கட்டினாலும் 2005 தான் இங்கே இருக்கிற பெரிய டென்னிஸ் கோர்ட்டை கட்டியிருக்காங்க. ஏன்டா இது டெட்லிஸ்ட் டென்னிஸ் கோர்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோர்ட்டை தாண்டி உங்களுக்கு போனோன்னா செவர்லாம் இருக்காது, அங்கேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் உயிர் போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய த்ரில் உங்களுக்கு தரும். இன்டோர் டென்னிஸ் கோர்ட் பார்த்துருப்பீங்க, இதுதான் அவுட்டோரு. அதுலேயும் மாடியில் இருக்கிற ஒரு டென்னிஸ் கோர்ட்டு, இங்கேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சதுரடிவீங்க. துபாய் பிரின்ஸ். இந்த துபாய் பிரின்ஸ் கிட்டத்தட்ட 15 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா இன்ஸ்டாகிராமில். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு காருமே ரொம்ப விலை உயர்ந்த காரு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ஸ்போர்ட்ஸ் கார்லாம் இருக்குது. துபாய் பிரின்ஸ்னு சொன்னாலே சும்மா பேர் அதிர்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தரமாக பண்ணுவார். 2008 தான் இவருக்கு வந்து அந்த பிரின்ஸுன்ற ஒரு பெரிய ஒரு பட்டம் கிடச்சிருக்கு. அதுலேயும் இந்த பெஸ்ட் பிரின்ஸ் UAI அப்படின்ற ஒரு பட்டத்தையும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் 2008 தான் பார்த்தீங்கன்னா க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பட்டத்தையும் இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் வச்சிருக்க மோஸ்ட் ஆஃப் த கார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோல்டால செய்யப்பட்டிருக்குமா? இந்த வீடியோல நம்ம அடுத்ததா பார்க்க போறது கோல்டு டிஸ்பென்சர் வெண்டிங் மிஷின். நம்ம நாட்டில எல்லாம் ஜூஸ் இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு தான் வெண்டிங் மிஷின் வச்சிருப்பாங்க, ஆனா துபாயில மட்டும்தான் இந்த கோல்டு டிஸ்பென்ஸ் பண்றதுக்கு வெண்டிங் மிஷின் வச்சிருப்பாங்க. உங்கள்ட்ட இப்ப காசு நிறைய இருக்கு, அந்த காசு வச்சு நீங்க ஒரு கோல்டு வாங்கணும், ஆனா எனக்கு கடைக்கெல்லாம் போய் வாங்க கூடாதுன்னா நீங்க இது மாதிரி ஒரு வெண்டிங் மிஷினை பார்த்துட்டு உங்க காசை மட்டும் போட்டா போதும், அதுக்கேற்ற மாதிரி கோல்டு வகை வகையா ரக ரகமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின்ஸ் கிட்டத்தட்ட 50 இருக்கு ஆல் ரவுண்ட் ஆஃப் துபாயில. இதுல இருக்கிற நீங்க ஒவ்வொரு கோல்டுமே சாதாரணமா நினைச்சிட வேணாம், அதுவும் துபாய் கோல்டுனா ரொம்ப வேல்யூபிள், குவாலிட்டி மற்றும் பியூரிட்டி அதிகமா இருக்குமா? ஓகே விவர்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை, சி யூ.